இரட்டிப்பாக்கும் இந்திய பாதுகாப்பு எஸ் நானூறுகளுக்கு அடுத்த இரண்டாவது கவசம். இது பற்றிய விரிவான தொகுப்பை இன்றைய ஆய்வில் பார்க்க இருக்கின்றோம். தனது பாதுகாப்பு யுத்திகளையும் தந்திரோபாயங்களையும் பெருக்குவதில் எந்த ஒரு நாட்டுக்கும் சளைத்ததல்ல இந்தியா என கூறுமளவிற்கு சமீப கால நடவடிக்கைகள் அமைந்துள்ளன. உதாரணமாக அண்மையில் பாகிஸ்தான் எல்லைப்பகுதியில் இந்திய வான்படை போர் விமானங்கள் பாதுகாப்பாக அவசர தரையிறங்கல் நடவடிக்கைகளை வெற்றிகரமாக மேற்கொண்டு காட்டியிருந்தது. இதனையடுத்து தற்போது இந்திய படைக்கு மேலும் வளர்ச்சி இருக்கிறது பராக் 8 வான் பாதுகாப்பு தொகுதிகள். இந்த வருட இறுதியில் ரஷ்ய தயாரிப்பும் உலகின் தலைசிறந்த பாதுகாப்பு தொகுதி என கருதப்படுவதுமான எஸ் 400 தொகுதிகள் இந்தியாவிற்கு கையளிக்கப்பட உள்ள நிலையில இந்தியாவை தாக்க நினைக்கும் எதிரி நாடுகளுக்கு முக்கியமாக ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ள சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு பாரிய இழப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்போது அதைவிட சிறந்த மற்றொரு பாதுகாப்பு தொகுதி இந்தியாவின் கவசமாக இணைக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 9 இந்திய பாதுகாப்பு துறைக்கு மகிழ்ச்சி அளிக்கும் இரண்டு முக்கிய விடயங்கள் இடம்பெற்றுள்ளன. முதலாவதாக இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜலோர் மாவட்டத்தின் தேசிய நெடுஞ்சாலை 1925 இந்திய விமானப்படையின் விமானங்கள் அவசர தரையிறங்கு நடவடிக்கைகள்ல வெற்றி அடைந்திருந்தன. அதே நாள் ராஜஸ்தானின் ஜெய்ஷ்மலரில் இந்திய வான்படை உத்தியோகபூர்வமாக பராக் 8 பாதுகாப்பு தொகுதிகளை நிறுவியுள்ளன. அவசர தரையிறங்குதல் நிகழ்வில் பரிசோதனைக்காக SU-30MKI யக்வார் ஃபைட்டர் ஜெட்கள் ஈடுபட்டிருந்ததோடு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், வீதி அபிவிருத்தி அமைச்சர் நிதின் கட்காரி மற்றும் வான்படை பிரதானி மார்ஷல் RKS பதூரி ஆகியவர்களை ஏற்றி சூப்பர் ஹெர்குல்ஸ் வகை போக்குவரத்து விமானமும் ஈடுபட்டிருந்தது. இதன் பின்பு பாதுகாப்பு அமைச்சர் பராக் 8 பாதுகாப்பு தொகுதிகளை திறந்து வைத்தார். பராக் 8 பாதுகாப்பு தொகுதிகள் விசேடமாக 70 கிலோமீட்டர் வரையில் தாக்க வரும் ஏவுகணைகளை தடுத்து அளிக்கக்கூடியன. இது இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி நிறுவனத்துடன் ஸ்டீல் வான் ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து தயாரிப்பினால் உருவாக்கப்பட்டது. இதன் உற்பத்தியில் கலந்து கொண்ட ஏனைய நிறுவனங்களாக இஸ்ரேல் நிறுவனமான ரஃபேல், இந்திய அரசு நிறுவனங்களான பரட் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பரட் டைனமிக் லிமிடெட் மற்றும் தனியார் நிறுவனமான லாசன் அண்ட் டாப்ரோ ஆகியன காணப்படுகின்றன. இந்த தயாரிப்பு இந்திய பூர்த்தி பாதுகாப்பு திட்டத்தில் எவ்வாறு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஒன்றிணைந்து இந்தியாவின் பாதுகாப்பு தேவையை வெற்றிகரமாக நிறைவு செய்கின்றன என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. பராக் 8 பாதுகாப்பு தொகுதிகளில் அதிநவீன ரேடர்கள், சிறந்த கட்டளை கட்டுப்பாட்டு தொகுதிகள் மற்றும் இடம் விட்டு இடம் மாற்றக்கூடிய ஏவும் பொறிமுறைகள் விசேடமாக ஒருங்கிணைக்கப்பட்டு உள்ளன. இதன் உந்து விசை பிரயோகிக்கும் தொகுதியானது இந்திய தயாரிப்பு ராக்கெட் என்ஜினோரினால வலுவழங்கப்படுகிறது. இந்த தொகுதி ஒரே சமயத்தில் பல ஏவுகணைகளை தாக்கி அளிக்கக்கூடியதாக உள்ளதோடு பல்வேறு காலநிலைகளிலும் சிறப்பாக தொழிற்படக்கூடியது என தொழிற்பாடு பரிசோதனைகள்ல வெற்றிகரமாக நிரூபித்துள்ளது. இது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருந்த இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிடும் போது, பாதுகாப்பு விடயங்கள்ல அனைத்து விடயங்களிலும் ஸ்திரமற்ற தன்மையை காணப்படுகிறது. இந்து சமுத்திர பிரதேசம், இந்து பசிபிக் பிரதேசம், மத்திய ஆசியா போன்ற அனைத்து இடங்களிலும் நாடுகளினுடைய விருப்பங்களையும் நலன்களையும் பொறுத்து அவர்களது தெரிவும் மாறிக்கொண்டுள்ளன. இதன் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்பை பலப்படுத்துவதும் தன்னிறைவு பாதுகாப்பு உற்பத்திகளை அபிவிருத்தி செய்வதும் இந்தியாவின் தெரிவன்றி தேவைப்பாடாக உள்ளது. தற்போது ஆப்கானிஸ்தான்ல தலிபான்கள் ஆட்சிக்கு வந்ததை தொடர்ந்து பல நாடுகளும் தலிபான்களுடன் கூட்டிணைந்து வர்த்தகம் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட முன்வந்துள்ளமை மற்றும் சீனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்துள்ளமையையும் அமெரிக்காவின் திடீர் மாற்றங்களும் பாதுகாப்பு அமைச்சரின் கூட்டினை உறுதி செய்வதாக உள்ளதை அவதானிக்க முடியும். இந்த நிலையில ரஷ்யாவின் S-400 பாதுகாப்பு தொகுதிகள் ஏற்கனவே சீனாவிடமும் காணப்படுவதால் உள்நாட்டு பாதுகாப்பு தொகுதி அரணை தயாரித்து வைத்திருத்தல் இந்தியாவிற்கு பாதுகாப்பினை இரட்டிப்பாக உறுதி செய்ய முடியும். மேலும் அண்மை அபிவிருத்திகளை அவதானிக்கும் போது இந்தியாவின் முக்கிய எதிரி நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் சீனா அவற்றின் போர் தளவாடங்களை அதிகளவு அபிவிருத்தி செய்துள்ளது. அதில் குறிப்பாக சீனா குறுகிய தூர, மத்திய தூர, நீண்ட தூர பல்வேறு விதமான ஏவுகணைகளை தயாரித்துள்ளதோடு கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகளையும் தயாரித்துள்ளது. சுருக்கமாக கூறினால் இந்த இரண்டு நாடுகளில் தாக்குதல் புலத்திற்குள்ளேயே இந்தியாவின் அனைத்து நகரங்களும் உள்ளடங்குகின்றன என கூற முடியும். இவ்வாறான நிலையில் இந்திய வெளிநாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பங்களுக்குரிய பொறிமுறைகளை உள்வாங்கி தனக்கு தேவையான பாதுகாப்பு தொகுதிகளை தானே தயாரித்துக் கொள்வது இன்றியமையாத பாதுகாப்பு எச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கும் என்பது பல நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.